அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டார் கிட்ஸ்லாம் இந்த ஆக்ஷன் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் உண்டா? எல்லாம் அதில் ஏதாவது சில அராஜகம் கலாட்டாலாம் நடந்திருக்கா? இல்லை இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நடிகர் சங்கத்தில் வந்து ஜெயந்தி மாஸ்டரோட கிளாஸு என்னோடய மாமியார், ஸோ அங்கே தான் போய் சேர்ந்தேன் நான். எஸ், இது அப்பப்போ எல்லாம் கலாய்ப்பாங்க, என்னடா டான்ஸ் மாஸ்டர் போனே கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது என்ன ப்ரோ, அப்போவே முடிச்சு போட்டிருக்காங்களா? ஆமாம், அப்போ சின்ன வயசில் ஆன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனது, அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் படிக்கிற போது இது அப்படியே என் லவ் ஸ்டோரிக்குள்ளே போயிடும். சொல்லாமே, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து என்னோடய கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து அவங்க வருவாங்க, அவங்க கல்ச்சுரல்ஸ்க்கு நான் அங்கே போவேன். ஸோ அங்கே போய் அந்த ஃபீலிங் மிக்ஸ் ஆகி இந்த ஃபீலிங் மிக்ஸ் ஆகி ஸ்கூல்லே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இதையே நம்ம ஒரு பயோகிராஃபியை பண்ணக்கூடாது? பண்ணலாமே. இது இது இன்ஃபேக்ட் வந்து விஜய்னா ரொம்ப ரசிச்சு கேட்டார். அவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் லவ் ஸ்டோரி சொன்னால் விஜய்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆயிடுவார். ஏ அப்படியா, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் டாபிக் ஆரம்பிச்சிது, டான்ஸு அதெல்லாம் சேர்றப்போ. அப்போது உங்கள் டான்ஸ் மாஸ்டர் பொண்ணியே நீ சின்ன வயசுலேயே கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு இப்படி தான் கலாய்ச்சாரு. சொன்னேன், ஆனால் சத்தியமாக இதை தானே ஊரே பேசுது, ஆனால் அப்படிலாம் நான் கரெக்ட் பண்ணலன்னா நான், அது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஸ்கூல் டைமில் தான் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் என்னாச்சு அப்படின்னாரு. உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இதே மாதிரி ஃபுல் கதையை சொன்னேன். ஷூட்டிங்கில் டெல்லிக்கு வந்து கீர்த்தி வந்திருக்காங்க, கேரவனில் வந்து விஜய் நான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறப்போ என்னம்மா ஏதோ ரெண்டு வாட்டி ஏதோ பிரேக்கப் பண்ணிட்டியான், ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு, இதான் எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னா. ஆமாம், நான் சரியான பொறுக்கி பையன் ஆகிட்டேன் நான் அவன் அப்படின்ட்டா டக்குன்னு விஜய் நான்கிட்ட. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா பொறுக்கி பையன் டக்குன்னு சொல்லிட்டானு ரொம்ப. அதான் அந்த டைமில் தான் நான் நடிக்க போனேன். நடிக்க போனப்போ ஒரு ஹெட் வெயிட் ஒன்று வந்துச்சு, வந்து அதில் வந்து அவளுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு, அது அப்படியே பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆனதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு, அது பப்ளிக்ல வேணாம். கரெக்ட், அங்க ஒரு ஹீரோயினோட இவருக்கு லவ் ஆயிடுச்சு. சீச்சி, அப்படிலாம் இல்லை, வேற மக்கள் இது சொன்னால் நம்பிடுவாங்க, சும்மா இருங்க. ஸோ இது வந்து சொன்னான், இந்த மாதிரி ஆயிட்டேன்னா அதனால தான் நான் விட்டேன் அப்படின்னு. ஆனால் நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து உன் பாஸ்ட்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நான் இவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அப்படின்னு கீர்த்தி சொன்னான். நீங்கள் நம்ப மாட்டீங்க விஜயனோட ரியாக்ஷன். நான் தான் வந்து விஜயனான்னு நினைங்களேன் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து கீர்த்தி விஜயநாயகர் சொல்கிறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குன்னு இவங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ரைட், ஃபீமேல் வாய்ஸில் கஷ்டம், பரவாயில்ல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டேண்ணா. சரி, அது கேட்டீங்க. கேட்டோடனே விஜயனா வந்து இப்படி தான் வந்து கீர்த்தியை பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தார். இப்படி பார்த்துட்டு திருப்பி கீர்த்தி இப்படி பார்த்தார். நல்லாண்ணா, ஏன்னா என்ன இப்படி பார்த்தீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தானே இப்போ பார்த்தேன். இல்லைண்ணா, நீங்கள் பார்த்தாலே போதும், நான் தான் சொன்னேண்ணா, உனக்கே குத்துது அப்படின்னாரு. உனக்கும் குத்துது, ஏன் இதை வேறு சொன்னாரா? சரி, நான் ரைட், நான் ஒன்று ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி இப்படி உட்காந்துட்டேன். ஆ, நீ சொல்லுமா. அதான் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இவன் வந்து கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டான். கரெக்டாக இருக்கா நான் நம்புறேண்ணா அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடித்தோம். பேசி முடிச்சு ரெண்டு பேரும் அப்படி கேரவன்லேருந்து இறங்குறோம். இறங்கும்போது கரெக்டாக கதவை சாத்த போகும்போது எல்லாம் விஜய் நாங்கள் வந்து ஏன் என்ன ஏன் கோத்து விடுறேன் அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைன்னு போது இங்கே பார்த்தா கீர்த்தி என்ன கேட்குறா, என்னாச்சு அப்படின்னா. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மான் சொல்லி போதான், போயா நீ போயா, ஏதாவது மாட்டி விட போகிறா அப்படின்னு. போனதுக்கப்புறம் அடுத்த நாள் கிட்டே கேட்குறாரு, என்னப்பா அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆள் ஓகேயா, நம்ம நான் உன்னை பார்த்ததுனால ஏதாவது பிரச்சனையாச்சு, நான் சீச்சி இல்லைனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சால் ஃபைன். நல்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் ப்ரோ உங்களுக்கு. அப்பாவே எனக்கு இல்லை அடிப்பாரு. வருமா அப்பா வயசு? வரும் லைட்டா. இல்லை எனக்கு இப்போ தெரியும், கேட்கணும் போல இருக்கு. இப்போ அப்பா இது வந்து சாந்தனம் கிடையாது, இது மிஸ்டர் பாக்யராஜ். அதாவது பாக்யராஜ் சார ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் சன் மியூசிக் மாதிரி யூத்தான சேனலுக்குலாம் வந்து அவர் பொருந்த மாட்டார், ஏன்னா அதோட யூத் அவரு. ஸோ அதனால சாந்தனம் அவர்களை அடுத்து இல்லை கரெக்டாக தான் சொன்னீங்க, ஏன்னா நான் இன்னமும் யூத்து தான். நான் லைஃப்பில் இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், அடுத்தடுத்து அவார்டெலாம் வாங்கணும். அதனால் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஐயோ ப்ரோ ப்ரோ, நம்ம என்ன பண்ணுறோம், பாக்யராஜ் டான்ஸ் பண்ணுறோம், ஒரு வாட்டி ஆடிடலாம் ப்ரோ. ரெடியா? இந்த ப்ரோக்ராமை விஜய் நான் பார்த்தாருன்னீங்களேன், கைத்தட்டி சிரிப்பார். ரைட், ஏன்னா அவருக்கு வந்து நான் எங்கள் அப்பா மாதிரி பேசுனா, எங்கள் அப்பா மாதிரி டான்ஸ் ஆடினா அவ்வளோ பிடிக்கும். ஒவ்வொரு வாட்டி உட்கார முதல்ல ஏ ஒரே ஒரு வாட்டியா, ஒரே ஒரு வாட்டி உங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் பேசிக்காமே ப்ளீஸ் 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 அப்படின்பாரு அவர். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதை பண்ணால். ஓகே, ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். வி ஆர் கோயிங் டு டூ த பாக்யராஜ் டான்ஸ், கெட் ரெடி. அதாவது இப்போ என்னன்னா, பாக்யராஜ் அதாவது கொஞ்சம் அதாவது யோ இந்த செக்மெண்ட் வந்து நான் ஐம் கோயிங் டு ட்ரை டு பி பாக்யராஜ். இது பேர் பாக்யராஜ் சார் மாதிரி டான்ஸ் ஆடுறதுன்னு வந்து நிறைய பேர் அந்த அரோபிக்ஸ்லாம் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி சாந்தனு அவர்கள் நமக்காக புகழ்பெற்ற பாக்யராஜ் சார் பாடலுக்கு இங்கே ஒரு நடன அமைப்பு, நடன காட்சி நம் கண்முன்னே வேட்டி. அவ்வளோதான் பில்டப் இல்லைங்க, ஒரு ரெண்டு மூவ்மெண்ட் பண்ணுறேன். அந்த ரெண்டு மூமெண்ட் தான் எங்கள் அப்பா சாங் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுவார், அதனால நான் ரெண்டு மூமெண்ட் பண்ணால் போதும். ப்ரோ என்ன வர, நீங்கள் வந்து ரோஸ்ட்லாம் பண்ணுறீங்க இப்படி? நான் அப்படி தாங்க பண்ணுவேன் நான், எங்கள் அப்பாங்க. சூப்பர், ரெடியாப்பா பாட்டு போடுங்க, நானும் கற்றுக்க போகிறேன். இதெல்லாம் பில்டப்ஸு. பில்டப்ஸ், ஆமாம். பூ உழருது? இல்லை இல்லை, இது வந்து அந்த படத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பாவை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த கண்ணு கலங்கி எல்லாம் நின்றுருப்பாங்க. கட் பண்ணால் ஃபாரின்ங்கிற மாதிரி கட் பண்ணால் ஊட்டி. ஊட்டி ஓகேயா? எங்கள் அப்பா அப்படியே பேக் டேர்னிங்கில் இருப்பார்.
அவர் இந்த படத்துல ஒரு மூவ் பண்ணிருப்பார். ஆர்ஆர்ஓ ஆர்ஆர்ஓ படத்துல வந்து என்ன ஃபிகர் என்ன ஃபிகர் என்ன ஃபிகர் இப்ப முதல் நீ தான் மை டியர் அப்படின்னு வந்து ஒரு பாட்டு. அதுல வந்து அவர் வந்து என்ன ஃபிகர் என்ன ஃபிகர் இப்படிலாம் ஒரு மூமெண்ட் பண்ணிருப்பாரு. நாளே எங்க அப்பா, நான் உண்மையிலே எங்க அப்பா உலகத்துக்கு உலகத்துக்கு காட்டுங்க ப்ரோ, என்ன ஃபிகர் என்ன ஃபிகர் என்ன ஃபிகர் இப்படின்னு ஒரு மூமெண்ட் பண்ணிருப்பாரு. நாளே நான் உண்மையிலே ஷாக் ஆனேன், பரவாயில்ல எங்க அப்பா ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பண்றாருன்னு. நல்லா ஆடி இருக்காரு பாக்யராஜ் சார். இது ஒரு வாட்டி பாரதி ராஜா சார் வந்து யாரோ சொன்னாங்க, எல்லாரும் பாக்யராஜ் வந்து அவன் டான்ஸ் கிண்டில் அடிக்கிறீங்க எக்ஸசைஸ் எக்ஸசைஸ். அவன் டான்ஸ் ஒரு ஸ்டைலியா, அவன் டான்ஸ் ஸ்டைல் யாராவது ரெப்ளிகா பண்ண முடியுமா அப்படின்னு ஸ்டேஜ்ல ஒரு வாட்டி சொல்லிவிட்டாரு. அவர் ரெஸ்டாரண்ட்ல விட்டு கொடுப்பாரு அவரு. பாப்பா பாப்பா சீரீஸ் ப்ரோ, சினிமாவே ஆண்ட சீரீஸ். பட் அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் கொடுத்த அந்த நேரம் அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சினிமாவில் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இந்த பேட்டிக்கு அப்புறம் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஆக்சுவலி ஃபீல் தட் யோ சாந்த்ரு நல்லா இருக்கணும்யா, நல்ல நல்ல மனசுக்காரரு, சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ. இல்லை அந்த எண்ணம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அண்ட் உண்மையிலேயே நான் இன்ஃபேக்ட் இது இந்த மாஸ்டர் படம் என்னோடய நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் வந்தப்போ கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டதோட நிறைய மக்கள் வந்து அது தளபதி அவரோட ரசிகர்களே நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க சாந்தனும் வந்து தளபதி அவர் நடிக்கணும்னு. ஐ திங்க் அந்த விஷயஸ்லாம் தான் வெளில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக போய் அதுவே திரும்பி வைப்ரேஷன் தான் லைஃப். ஸோ அது அந்த பாசிட்டிவிட்டி இந்த இந்த நல் மனசு இந்த விஷஸ் எல்லாம் மக்கள்கிட்டேருந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூப்பர். ஸோ பாக்யராஜ் சாரோட ஸ்டெப் வந்து ஓகே 1 2 3 4. இன்னொன்று வந்து கையை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. இது சூப்பர் ப்ரோ. இப்படி இல்லை ஓகே 1 அவ்வளோ கூட காம்ப்ளெக்ஸ் கிடையாது, கீழே கூட போகக்கூடாது. 1 2 சேம் ஹேண்ட் சேம் லைக் டர்னிங் ப்ரோ. இது ரொம்ப கஷ்டம், திரும்ப சொல்லுங்க. அவ்வளோதான், அவர் மூமெண்ட் ஈஸியாக வந்துடும். 3 4 அதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் மூமெண்ட்டே இல்லை, அவ்வளோதான். அது வந்து 1 2 3 4 அவ்வளோதான். அப்பா டான்ஸ்லாம் காம்ப்ளிகேட்டடே இல்லை.